கேரளாவில் தரையிறங்கிய ஏர் இந்தியா விமானம் ரெண்டாக உடைஞ்சு கோர விபத்து ஏற்படுத்தியிருக்கு. துபாயிலிருந்து 191 பேருடன் கேரளாவுக்கு வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் கோழிக்கோடு அருகே உள்ள காரிப்பூர் விமான நிலையத்தில் இன்று இரவு 7:40 தரையிறங்குச்சு. விமானம் தரையிறங்கும் போது ஓடுதளத்தில் நிலை தடுமாறி விபத்துக்குள்ளாகியிருக்கு. இந்த விபத்துல விமானமே இரண்டா உடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு கொடூரமா இந்த விபத்து நடந்திருக்கு. விமானி உட்பட இருவர் உயிர் இழந்திருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. 10 குழந்தைகள் உட்பட மொத்தம் 191 பேர் அந்த விமானத்துல இருந்ததா தெரியுது. தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு படையினர்கள் மீட்பு பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. காயமடைந்தவங்க அருகே இருக்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மழை காரணமா இந்த விமானம் விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு. ஆனா இது குறித்து விரிவான தெளிவான தகவல்கள் இன்னும் கிடைக்கல. மேலும் இந்த 2020 இதை விட மோசமா இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் இந்த மாதிரியான சம்பவங்களை அங்கங்க பார்க்கும்போது நமக்கே ஏற்படுது.